ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் லேப் லென்த் அப்படின்னா என்ன, எதுக்காக வந்து சரியான லேப் லென்த் கொடுக்கணும், அப்படி சரியான லேப் லென்த் கொடுக்கலன்னா என்னெல்லாம் பிரச்சனை வரும், அப்படி காலம்க்கு பீம்க்கு ஸ்லாப்க்கு அப்படி கம்பியை வந்து நம்ம லேப் பண்ணும்போது என்னென்ன விஷயத்தெல்லாம் நம்ம கவனிக்கணும், அதுக்கு என்னெல்லாம் ப்ரொசீஜர் இருக்குது, நம்ம வந்து மினிமமாக எவ்வளோ லேப் லென்த் வைக்கலாம் அப்படின்னு லேப் லென்த் பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். லேப் லென்த் அப்படிங்கிறது இப்போ வந்து நம்ம காலத்துலேயோ பீம்லேயோ இல்லை ஸ்லாப்லேயோ ரெண்டு கம்பியை வந்து நம்ம கட்டும்போது அதை வந்து ஒரு கம்பி மேலே ஒரு கம்பி வந்து ஓவர்லே பண்ணி தான் வந்துட்டு கட்டுவோம். அப்போ தான் வந்து அது ஸ்ட்ராங்காக நல்லா பிடிச்சிருக்கும். அப்படி ஸ்ட்ராங்காக பிடிச்சி ரெண்டு கம்பியும் வந்து பிரிஞ்சிடாமல் அதே சமயத்தில் லோடும் வந்து சேஃபாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் ஒரு கம்பியிலேருந்து இன்னொரு கம்பிக்கு. அப்படி ஓவர்லேப் ஆகிருக்க அந்த இடத்துக்கு பேர் தான் வந்து லேப் லென்த். ஏன் இந்த மினிமம் லேப் லென்த்தாச்சும் நம்ம வந்து கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டென்ஷன் லோடும் பில்டிங்கில் வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்க அந்த ஸ்ட்ரக்சர் லோடும் ஒரு கம்பியிலேருந்து இன்னொரு கம்பிக்கு வந்து சேஃபாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். அதுக்காக தான் இந்த மினிமம் லேப் லென்த் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஏன்னா ஒரு கம்பியோட லென்த்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 40 feet, அதாவது 12 meters தான் இருக்கும். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு வந்து அவங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது ஈஸியாக டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும், நம்ம வந்து சைட்டில் ஹேண்டில் பண்ணும்போது நமக்கும் ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 40 feet, அதாவது 12 meters வந்து கம்பி வந்து அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம வந்துட்டு ஒரு G+3, G+4, G+2 எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஒரு மல்டி ஸ்டோரி பில்டிங் வந்து கட்டும் போது இப்போ வந்து ஒரு சிங்கிள் கம்பியோட லென்த் வந்து அந்த பில்டிங்கை விட கம்மியாக தான் இருக்கும். ஸோ வந்து நம்ம கம்பிக்கு மேலே இன்னொரு கம்பியை வந்து லேப் பண்ணுறது வந்து ரொம்பவே அவசியமான ஒன்று. அப்போ தான் நம்மளால் அந்த RCC ஸ்ட்ரக்சரை வந்துட்டு மேலே எடுத்துகிட்டு போக முடியும். அப்படி கரெக்டான லேப் லென்த்தெல்லாம் கொடுத்து நம்ம வந்து கம்பியை வச்சு கட்டணும் அப்படின்னா தான் நம்மளோட பில்டிங் லோடு சேஃபாக வந்து கீழே கிரவுண்ட் லெவலுக்கு போய் ரீச் ஆகும். அப்படி நம்ம சரியாக லேப் லென்த் ப்ரொவைட் பண்ணாமல் இப்போ வந்து நம்ம கொஞ்சோண்டு கம்பியை மட்டும் ஓவர் லேப் பண்ணி வச்சு லேப் பண்ணி கட்டிட்டோம் அப்படின்னா, லோடு வந்துட்டு ஒரு கம்பியிலேருந்து இன்னொரு கம்பிக்கு கேரி ஆகும்போது இது ரெண்டும் சரியாக வந்துட்டு கட்டாததுனால இந்த ரெண்டு கம்பியும் வந்துட்டு பிரியும். ஸோ வந்துட்டு இதில் வந்து கிராக்ஸ் டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எனாமஸான லோடு வந்துட்டு ஆக்ட் ஆகும்போது பில்டிங்கே வந்துட்டு கொலாப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது. அப்படி சரியான லேப் லென்த் வச்சுட்டு நம்ம லேப் பண்ணுறதுக்கு ஒரு சில செட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த லேப் லென்த். இந்த லேப் லென்த் வந்து காலத்துக்கோ இல்லை பீம்க்கோ இல்லைனா ஸ்லாப்க்கோ எவ்வளோ வந்துட்டு நம்ம வச்சு கட்டணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ மினிமம் லேப் லென்த் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 24 × D, அதாவது 24 × நம்ம என்ன டய ஆஃப் ராடு வந்து யூஸ் பண்ணுறோமோ அந்த டய ஆஃப் ராடோட எம்எம்ஐ வந்துட்டு இதோட மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா என்ன வேல்யூ கிடைக்குதோ அதுதான் வந்துட்டு மினிமம் லேப் லென்த். இதை வந்து ஜென்ரலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இப்போ காலத்துக்குன்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 45 D அந்த மாதிரி இருக்கும். இப்போ பீம்க்கு எடுத்துக்கிட்டோம்னா 60 D அந்த மாதிரி இருக்கும். இப்போ ஸ்லாப்க்கு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 65 D இருக்கும். இது வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரக்சருக்கும் ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும், ஒவ்வொரு டிசைனுக்கும் ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். ஆனால் வந்துட்டு காமனான இது மினிமம் லேப் லென்த் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 24 D. அதுக்கப்புறம் ஜென்ரலாக யூஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இப்போ சொன்னது தான், 45 D ஃபார் காலம், 60 D ஃபார் பீம், 65 D ஃபார் ஸ்லாப். இப்போ ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்துடலாம். இப்போ வந்துட்டு நம்ம காலம் வந்து லேப் பண்ண போகிறோம் அப்படின்னா அதில் வந்து 12 mm ராடு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த 12 mm ராடுக்கு வந்துட்டு லேப் லென்த் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ ஃபார்முலா என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 45 × D. அந்த டி அப்படிங்கிறது என்னென்னா இந்த நம்ம யூஸ் பண்ணியிருக்க அந்த ராடு தான், 12 mm. ஸோ வந்துட்டு 45 × 12 அப்படின்னு போட்டோம்னா 540 அப்படின்ட்டு வருது. அப்போது இந்த இதுக்கு என்ன லேப் லென்த் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 540 mm லேப் லென்த் நம்ம இதுக்கு வச்சுருக்கணும். இந்த 540 mm அப்படிங்கிறது ஒரு 1.25 feet அரௌண்டாக இது வரும். 1.25 feet வந்துட்டு நம்ம வந்துட்டு லேப் லென்த் வைக்கணும். 12 mm ராடை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம காலம் லேப் பண்ணுறோம் அப்படின்னா, சரி ஓகே, இப்போ நான் காலத்தில் வந்துட்டு கீழே வந்துட்டு 16 mm டயாவில் வந்துட்டு என்னோடய காலம் வந்து இது பண்ணியிருக்கேன், நான் மேலே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது அதை 12 mm வந்து நான் ரெடியூஸ் பண்ண போகிறேன். இப்போ வந்து நான் எந்த எம்எம் ஆஃப் பாருக்கு வந்துட்டு நான் வந்து இப்போ லேப் லென்த் கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எது வந்து கம்மியான சைஸ் ஆஃப் டயோ ராடு இருக்குதோ அந்த சைஸை தான் நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ வந்து கீழே 16 இருக்குது, மேலே வந்து 12 mm நீங்கள் லேப் பண்ண போகிறீங்க அப்படின்னா 12 mm டயாவை தான் நீங்கள் எடுத்துக்கணும். அப்போது 45 ×
12 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா 540 அப்படிங்கிற வேல்யூ வரும். அதை தான் நீங்கள் வந்துட்டு லேப் லென்த்தாக யூஸ் பண்ணிக்கணும். சரி ஓகே, லேப் லென்த்தை பற்றி பார்த்தாச்சு. லேப் லென்த் அப்படிங்கிறது இந்த மாதிரி நம்ம ஓவர் லேப் பண்ணி கட்டுற லென்த் அப்படிங்கிறது பார்த்தாச்சு. இதில் வந்து நம்ம ஒரு லைட்டாக ஒரு பெண்டு மாதிரி வளைச்சி இது பண்ணுவோம், அதை வந்துட்டு ஜாகல் லென்த் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த பெண்டோட அந்த லென்த்தை, அந்த ஜாகல் லென்த் வந்து எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு டவுட்டாக இருக்கும். இந்த ஜாகல் லென்த்தோட ஜென்ரலான ஃபார்முலா பார்த்துக்கிட்டிங்கன்னா 6D அப்படிங்கிறது தான் அதோட இது. அதாவது 6 into நம்ம என்ன எம்எம் ஆஃப் ராட் யூஸ் பண்ணுறோமோ அதை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதில் வேறு வேல்யூ தான் இதோட ஜாகுல் லென்த். ஓகேவா, இது வந்துட்டு 12 mm பார், அப்படி இல்லைனா 12 mm மேலே இருக்க பாருக்கு தான் இது. தென் அடுத்த ப்ரொசீஜர் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா லேப்பிங் ஜோன். இப்போ வந்து நம்ம ஒரு காலத்தை வந்து லேப் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலம் இல்லைனா பீம் ஏதோ ஒரு இதை லேப் பண்ணுறோம் அப்படின்னா இதோட கார்னர்ஸில் வந்துட்டு நம்ம லேப் பண்ணக்கூடாது. இந்த கார்னர்ஸை வந்துட்டு ஜோன் ஏன்னு சொல்லுவோம். இந்த ஜோன் ஏல வந்துட்டு நம்ம லேப் பண்ணக்கூடாது. இந்த ஜோன் பி அப்படின்னு இந்த சென்டராக இருக்கும், அதில் தான் வந்துட்டு நம்ம லேப் பண்ணுவோம். இந்த ஜோனியை பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த காலத்தோட லென்த்தில் டிவைடட் பை 4, அதாவது குவார்டர் ஆஃப் த பொசிஷன் தான் வந்துட்டு இந்த ஜோனியே. அப்புறம் கீழேயும் ஒரு குவார்டர் ஆஃப் த பொசிஷன், அப்புறமே நடுவில் இருக்க இந்த ஆஃப் ஆஃப் த பொசிஷன் வந்துட்டு ஜோன் பி அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஜோன் பியில் தான் வந்துட்டு நம்ம லேப் வந்து கொடுக்கணும், லேப்பிங் லென்த் வந்துட்டு கொடுக்கணும். இந்த ஜோன் ஏல கொடுத்தோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு டென்ஷன் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அதனால் வந்துட்டு கொலாப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால் இந்த ஜோன் பியில் தான் நம்ம வந்துட்டு எப்போவுமே லேப்பிங் வந்துட்டு பண்ணணும். பீம்லேயும் அதே மாதிரி தான், கார்னர்ஸில் வந்துட்டு லேப் பண்ணக்கூடாது, மிட் போர்ஷனில் தான் வந்துட்டு நம்ம லேப் பண்ணணும். தென் அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்டிரப்ஸ் போடுவோம் பார்த்தீங்களா, ரிங்ஸ், அதை வந்துட்டு இந்த ஜோன் ஏல பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு 7 inch ஸ்பேசிங்கில் வந்து ரிங்ஸ் போடுறோம் அப்படின்னா, இந்த ஜோன் பியில் வந்துட்டு ஒரு 6 inch தான் வந்துட்டு ஸ்பேசிங் வைக்கணும். இதை விட கொஞ்சம் ஸ்பேசிங் வந்துட்டு இது கம்மியாக தான் வைக்கணும். நெருக்கி நெருக்கி தான் வந்துட்டு நம்ம ரிங்ஸ் கட்டணும். அப்போ ஏன்னா இந்த இடத்துல தான் நம்ம லேப் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்துட்டு ஸ்டிரப்ஸை வந்துட்டு நெருக்கி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட பில்டிங் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். தென் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம எல்லாமே எல்லா கம்பியுமே வந்துட்டு ஜோன் பியில் தான் வந்துட்டு நம்ம லேப் பண்ணணும். ஆனால் ஜோன் பியில் ஒரே சேம் லெவலில் வந்துட்டு எல்லா கம்பியும் லேப் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்துட்டு நம்ம இப்போ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா எல்லாமே சேம் லெவலில் இருக்குன்னா ஈஸியாக வந்துட்டு நம்ம அது வந்து ஸ்ட்ரக்சர் வந்துட்டு கொலாப்ஸ் ஆகிடும். ரெண்டும் வந்துட்டு ரெண்டு ராடும் வந்து பிரியறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால் ஒன்றும் அன்ஈக்குவலாக தான் இருக்கணும். ஒரு இது நீங்கள் இப்போ அந்த ஜோன் பியில் ஸ்டார்டிங் லெவலில் கொடுக்குறீங்கன்னா அது அடுத்த கம்பி பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலே கொடுக்கணும், அடுத்தது அதுக்கு மேலே, அடுத்து கொஞ்சம் கீழே, அந்த மாதிரி வந்துட்டு அன்ஈக்குவலாக கொடுத்தீங்க அப்படின்னா தான் லோடு வந்து ஈவனாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், உங்களோட ஃபெயிலியர் வந்துட்டு குறையும். அதுக்கப்புறமே இப்போ வந்து நம்ம லேப் பண்ணும்போது நம்மளோட அந்த லேப்பிங் அந்த லென்த் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம வந்து அதை அவுட்டர் சைடில் வச்சுட்டு நம்ம லேப் பண்ணக்கூடாது. அதை வந்து இன்னர் சைடில், அதாவது வெளியில் இருக்கிற ராட்ஸில் வந்துட்டு அதை இன்னர் சைடில் வச்சுட்டு தான் வந்துட்டு லேப் பண்ணணும். ஏன்னா வந்து நம்ம அப்போ தான் கிளியரான கவர் வந்து கிடைக்கும். கிளியரான கவர் கிடச்சிச்சுனா தான் நமக்கு வந்துட்டு காங்கிரீட் கரெக்டாக பிளேஸ் ஆகும். ஸோ வந்து இதை நீங்கள் அவுட்டரில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளியரான கவர் கிடைக்காது. இப்போ நம்ம அந்த இமேஜில் காமிச்சிருக்க மாதிரி நீங்கள் உங்களோட அந்த ராடை வந்து இன்னர் சைடாக பிளேஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கிளியரான கவர் எல்லா சைடுமே கிடைக்கும். தென் லாஸ்ட் ப்ரொசீஜர் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் 36 mm டை ஆஃப் ராடு யூஸ் பண்ணுறீங்க அப்படி இல்லைனா அதுக்கு மேற்பட்ட சைஸில் இருக்க ராடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லேப் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்துட்டு நம்ம வெல்டிங் யூஸ் பண்ணி இந்த மாதிரி போல்ஸ்லாம் வச்சுட்டு வெல்டிங் யூஸ் பண்ணி தான் பண்ணணும். அந்த மாதிரி யூஸ் பண்ணால் தான் சேஃப். ஸோ 36 mm அப்படி இல்லைனா அதுக்கு மேற்பட்ட டயாவோட எம்எம்மில் வந்துட்டு நீங்கள் ராடு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெல்டிங் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி வெல்டிங் சூஸ் பண்ண முடியாத பட்சத்தில், அந்த இடத்துல வெல்டிங் யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 6 mm ராடை வந்துட்டு அதை ஒரு அடிஷ்னல் ஸ்பைரல் மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் லேப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சேஃபாக இருக்கும். இப்போ சொன்னதெல்லாம் விட ரொம்ப முக்கியமாக நல்ல தரமான கம்பியை வச்சுட்டு லேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறமே இந்த லேப் பண்ணுற இடத்துல அந்த கட்டு கம்பியை வச்சு நம்ம கட்டு போடுறது வந்து நல்லா ஸ்ட்ராங் கட்டு போடுங்க. இன்னைக்கு உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு கமெண்ட்ஸ்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஆதரவை தொடர்ந்து நம்ம சேனலுக்கு கொடுங்க.